一五一六，哎呦！குத்தி வச்சிருக்கா நம்ம பேர் எப்படி இவளுக்கு தெரியும்? வேற ஏதாவது கணக்கு போறாளோ? கையை பார்த்தனாலும் என் மனச புரிஞ்சுக்குவானா? வசதியா வாழ வைக்கட்டையும் என்னை வச்சு காப்பாத்துவானா? நாமளே ஒரு குப்பை பொறுக்கி நமக்கு ஒரு ஜூனியரா? வேணாம்டா சாமி, இவர்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்ஆயிருந்தா. பேசிக்கலாம், போ சந்தோஷமா போ. டேய், இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும்? தெரியும், ஆனா நீ மறைக்கிற. வாசு, வாழ்க்கையில எல்லாமே மறந்து போறதானே. முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு ஹீரோ மாதிரி ஆகிட்டு இருக்க.
டேய் மச்சான், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா. அப்போ இன்னைக்கு நைட்டு டேய் டேய் அவளை பாத்தியா? தாமரா இங்க வா உட்காரு, அந்த பக்கம் உட்காரு. இப்ப இது ரொம்ப தேவையாடா, நம்ம பொழப்பே நார பொழப்பு, இதுல இவ்வளவு வேற. டே டே நிறுத்துடா, எங்களுக்கும் தெரியும் இத்தனை நாள் சாப்பிடல, நம்ம செத்தா போயிட்டோம். டேய் புரியாம பேசாதடா, நம்ம ஆம்பளை எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம், ஆனா இவ அப்போ எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஏய் யோசனை பண்ணி பார்த்தடா, அவ்வளவு தாண்டா. இப்ப என்ன, நாங்க நாளைக்கே பண்ணிக்க சொன்னோம். டேய் நான் ரொம்ப பேச போறது இல்ல, ரெண்டு பேருமே வேற வேற திசையில தானே வந்தோம், காலம் ஒன்னாதானோட பயணம் பண்ண வச்சது. இது நாள் வரைக்கும் நம்ம விரும்பிய வாழ்க்கை வேற, ஆனா கிடைச்ச வாழ்க்கை வேற. கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டோம், கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை இல்லடா. நல்ல வாழ்க்கைக்கு இது ஒரு அறிகுறி. டே ஒன்று மட்டும்டா, நான் உன் கூட இருப்பேன், நீ என் கூட இருப்ப. ஒன்னு விட்ட எனக்கு யார என்னடா சரி அல்லாதடா. டே பாசு சரி சரி, இப்ப நான் என்ன செய்யணும் நீயே சொல்லு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவருக்கு எப்படி நீங்களோ அப்படி எனக்கும் ஒரு பாட்டி இருக்கு. இவரை பத்தி சொன்னேன், கூட்டியார சொல்லிச்சு. அதுக்கு என்ன, நாளைக்கே வர்றோம். டேய் அப்ப இன்னைக்கு பாட்டி தாண்டா. டேய் போதுண்டா, மீதி நாளைக்கு வச்சுக்கலாம், கிளம்பு. நீ கிளம்பு. வணக்கம் சார், அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. என்ன விஷயமா பார்த்துட்டு வர சொன்னாரு? பழைய இன்ஸ்பெக்டரால 10 வருஷமா அந்த கிளவியை பிடிக்க முடியல, நீங்களாவது பிடிங்கன்னு ஞாபகப்படுத்திட்டு வர சொன்னாரு. உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு, ராத்திரியில ரோந்து போறோம், கூட வந்து தேட சொல்லு. என்னடா முறைக்கிற, கிளவியை கண்டுபிடிக்கிறதா எங்க பொழப்பா? முடிவா என்ன சொல்றீங்க? என்ன நடக்குமோ நடக்கும், நீ கிளம்பு. சார் இவன் பேர் செல்வம், இவங்க அப்பா பேர் தர்மலிங்கம், ஊருக்குள்ள ரியல் எஸ்டேட்ங்கிற பேர்ல ரவுடிசம் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாம் எனக்கு தெரியா, வாயா.